முதலில் தலைப்புச் செய்திகள். பதவியை ராஜினாமா செய்துள்ள புதிய நிதியமைச்சர். அரசு தலைவர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க. இந்த ஆட்சி உடன் மாறட்டும், நிலையான அரசு மலரட்டும். சபையில் விமல் வலியுறுத்து. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு செயலாளரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாடாளுமன்றில் நாமல் வெளியானது ஆதாரம். இனி மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது, இலங்கை நாடாளுமன்றத்தில் பகிரங்க அறிவிப்பு. கோட்டா மாத்திரமல்ல, கோட்டாவை அழைத்து வந்தவர்களும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும். சரத் பொன்சேகா. குற்றவாளிகள் வெளியேறாமல் இருக்க விமான நிலையத்தை மூட வேண்டும், நாடாளுமன்ற கோரிக்கை. நாடாளுமன்ற சுற்றுவட்டாரத்தில் வெடித்தது போராட்டம். 4 மாதங்களின் பின்னர் நாடாளுமன்றில் பிரேசில். இனி விரிவான செய்திகள். குற்றவாளிகள் வெளியேறாமல் இருக்க விமான நிலையத்தை மூட வேண்டும், நாடாளுமன்றில் கோரிக்கை. குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பித்து ஓட தடுக்க விமான நிலையத்தை மூட வேண்டும் என எதிர்க்கட்சி கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்தார். சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் இன்று இடம்பெற்று வருகின்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்தார். கோட்டா மாத்திரமல்ல, கோட்டாவை அழைத்து வந்தவர்களும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும். சரத் பொன்சேகா. கோட்டா மாத்திரம் வீட்டுக்கு செல்லக்கூடாது, கோட்டாவை கொண்டு வந்தவர்களும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர், கோட்டா கோ ஹோம் என்ற ஸ்லோகத்தை மாத்திரம் கூறுவதால் எதனையும் சாதிக்க முடியாது. எனவே அவரை ஜனாதிபதியாக்கியவர்களும் இன்றைய நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டும். கப்பல் கவிழப்போகிறது என்றவுடன் எவன்கா தலைவர் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்தார். இதேவேளை இடைக்கால அரசாங்கம் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வாக்காது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே மோசடிக்காரர்களின் பொதுமக்களின் போராட்டத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்தார். மோசடிக்காரர்களிடமிருந்து நாடு விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தப்படுகின்ற பொதுமக்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். 4 மாதங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் பிரேசில். எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் 4 மாதங்களுக்கு பின்னர் இன்று நாடாளுமன்றம் வருகை தந்தார் முன்னாள் நிதியமைச்சர் பிரேசில் ராஜபக்ஷே. பிரேசில் நிதியமைச்சராக இருந்தபோது நாடாளுமன்றத்துக்கு வருகை தராமல் மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானார். நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் நுழைந்ததை தொடர்ந்து பல அமைச்சர்கள் தமது பதவியை விலகியதை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரேசிலும் தன்னுடைய நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து பிரேசில் நாட்டை விட்டு வெளியேறி மீண்டும் அமெரிக்கா சென்றுள்ளதாக அண்மையில் செய்திகள் பரவின. இருப்பினும் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாகி அமைதியாக அமர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற சுற்றுவட்டாரத்தில் வெடித்தது போராட்டம். நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக நாடாளுமன்றத்துக்கு எதிரே உள்ள ஒரு பாதை மூடப்பட்டுள்ளது. சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் இன்று காலை நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றன. ஏற்பட போகின்ற மாற்றங்கள் குறித்து மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இந்த ஆட்சி உடன் மாறட்டும், நிலையான அரசு மலரட்டும். சபையில் விமல் வலியுறுத்தம். நாட்டில் உள்ள தற்போது அரசு மாறி நிலையான அரசு ஒன்று நிறுவ வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எமது கூட்டணியில் உள்ள 10 அரசியல் கட்சிகளும் அதில் உள்ள 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்பு போலவே தொடர்ந்து சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். பதவியை ராஜினாமா செய்துள்ள புதிய நிதியமைச்சர். நிதியமைச்சராக நேற்றைய தினம் பதவியேற்ற அலி சப்ரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அலி சப்ரியின் கையெழுத்துடனான கடிதம் ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. குறித்த கடிதத்தில் 2022 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் போது நான் இனி எந்த பதவியையும் ஏற்கப்போவதில்லை என தெரிவித்திருந்தேன். எனினும் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் அதன் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு வர்த்தக சமூகம் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நீதி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டேன். அதுவும் நிரந்தர தீர்வு காணப்படும் வரை பதவியேற்பதாக தெரிவித்திருந்தேன். இருப்பினும் தற்போதைய நிலைமையை கருத்திக் கொண்டு புதிய நிதியமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த பதவியிலிருந்து விலகியுள்ளதுடன் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் உள்ள ஒருவர் இந்த நிலைமையை கையாள்வாராக இருந்தால் அவரை நியமிப்பதற்காக நான் என்னுடைய நாடாளுமன்ற பதவியையும் விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளேன் என்று அலி சப்ரி அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு தலைவர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க.
மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக அரசு தலைவர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டுமென மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பில் நேற்றைய தினம் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சே முதலில் தன்னுடைய பதவி விலகலை சமர்ப்பிக்க வேண்டுமெனவும் அதன் பின்னர் தற்போதைய நெருக்கடியை தீர்ப்பது எவ்வாறு என்பது தொடர்பில் விவாதிக்கலாம் என அவர் தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் நடத்தி பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அரசை அமைக்கலாம் எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதேவேளை இடைக்கால அரசாங்கத்தை அமைக்குமாறு அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சே விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்த மக்கள் விடுதலை முன்னணி இடைக்கால அரசாங்கத்தில் இணையப்போவதில்லை என்றும் அறிவித்துள்ளது. இனி மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது, இலங்கை நாடாளுமன்றத்தில் பகிரங்க அறிவிப்பாம். நாட்டில் மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், நாட்டில் மக்கள் புரட்சி வெடித்துள்ளதாகவும் மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோலுக்கு வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை உள்ளது. எரிவாயுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு அனைத்துக்குமே வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பதாலோ அல்லது அவசரகால சட்டத்தை கொண்டு வருவதாலோ அன்றே சமூக வலைதளங்களை முடக்குவதாலோ மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது. மக்கள் தற்போது இந்த ஆட்சிக்கு எதிராக வெளியே வந்துவிட்டார்கள். நாடாளுமன்றம் இணைந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றியமைக்க வேண்டும். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். தாம் சந்தர்ப்பவாத அரசியலில் அமைச்சு பொறுப்புகளை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்காது. தாம் அரசாங்கம் அமைப்பதாக இருந்தால் பொதுமக்களின் ஆசீர்வாதத்துடனேயே அரசாங்கம் அமைக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இதேவேளை இன்று பொதுமக்கள் தமது எதிர்ப்பை வெளியிடுவதற்காக நாடாளுமன்றத்துக்கு வருகை தர உள்ளதாகவும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு செயலாளரின் அதிகாரபூர்வ அறிவிப்பு. நாட்டில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னா அதிகாரபூர்வ அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அந்த அறிவிப்பின்படி அமைதியான முறையில் மேற்கொண்டு கலைந்து செலுக்கின்ற போராட்டங்களை நாம் பாராட்டுகின்றோம். அவ்வாறில்லாமல் செயற்படுகின்ற ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக செயல்படுத்தப்படும். பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலான போராட்டங்களை ஒடுக்குவதற்கு முடிவான நடவடிக்கை எடுக்கப்படும். அமைதி போராட்டம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டங்களில் தற்போது இரண்டு குழுக்கள் செயற்படுகின்றமை அவதானிக்கப்படுகிறது. ஒரு குழு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கலைந்து செல்கிறது. மற்றைய குழு திட்டமிட்ட வகையில் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அவசரகால நிலை அமலில் உள்ள போதிலும் ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதை அனுமதிக்க முடியும். எனினும் இந்த போராட்டங்களிடையே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக வன்முறையை தோற்றுவித்து பொதுச் சொத்துக்களுக்கு பங்கம் விளைவித்தல் அமைதி காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு பிரிவினருக்கு இடையூறு விளைவிப்பதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆர்ப்பாட்டங்களை படையினர் மற்றும் போலீசார் அவதானித்து வருகின்ற நிலையில் முறையற்ற விதத்தில் போராட்டங்களை முன்னெடுக்கின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அவர்கள் பின்னிற்கப் போவதில்லை என்று கமல் குணரத்னா தெரிவித்தார். நாடாளுமன்றில் நாமல் வெளியானது ஆதாரம். முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சே இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்விற்கு சமூகம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் குறித்த தகவலில் உண்மையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நாமல் ராஜபக்சேவின் குடும்பத்தினர் ஏப்ரல் மாதம் 2 வெளிநாட்டுக்கு சென்று விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. கடந்த 3 விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நாமல் ராஜபக்சே அன்றிரவே துபாய் சென்றுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக நாமல் ராஜபக்சேவின் குடும்பத்தினர் ஏப்ரல் மாதம் 2 வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தொடர்ந்து ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என தெரிவித்து தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையிலேயே நாமல் ராஜபக்சே தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போது நாட்டிலிருந்து வெளியேறியுள்ள நாமல் ராஜபக்சேவின் குடும்பம் துபாயிலிருந்து மேற்கத்திய நாட்டுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.